அலலாம் வலைக்கும வரமத்துலி வபர்காத்தூ இது ஹாஃபீஸ் நசீருடைய அது ஹாஃபீஸா இல்லாட்டி பாபீஸா தெரியா அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு சரியான கவலை ஏன்னு தெரியுமா இப்போ எங்களுடைய நாடு பிச்சைக்கார லிஸ்டில் இருக்குது அப்போ முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் இல்லாட்டி முஸ்லீம் காங்கிரஸ் தெரியாது இதில் உள்ளவனுக்கு மண்டை இல்லையா தெரியாது முஸ்லீம்னு பேர் வச்சாலே எங்கடான்னு பார்த்து கொண்டிருக்கிறேன் முகம்மதுன்னு வந்தாலே எங்கடா இவனை அழிக்கிறேன்னு பார்த்து கொண்டிருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அறகலே பிறகு மக்களிட உள்ளத்தில் கொஞ்சம் நல்லெண்ணம் வந்திக்குது சகராண்டு வீசில் அப்படியே விழுந்துட்டு மறு நல்லெண்ணம் வந்திக்கு ஆனால் இந்த ஆஃபீஸ் நான் செய் ஆஃபீஸில் நான் நினைக்கிறேன் சும்மா பேர் போட்டிக்கும் எல்லாவிட கலாம பாடமாக்கணுங்க ஒரு நாளும் இந்தியும் செய்ய மாட்டாங்க அதுலேயும் பாருங்கள் அந்த கடைசி காலத்து அடையாளம் காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொல்லி நபியுடைய ஹதீஸ் கடைசி காலத்துடைய நபி சல்லா ஹதீஸ் அந்த ஹதீஸ் உண்மையாவது இந்த காபீஸ் இந்த பாப்பிஸ் நசீரால அதில் வார பெண்களை பாருங்கள் அதாவது அப்படியே எம்பம்மண்ண அந்த அந்த பொணம் மாதிரியும் வெளிநாட்டிலேருந்து அதுக்கண்டு கண்டு கொண்டாந்து இருக்குது அதில் விளங்குது நாங்கள் சொலுத்தானை தின்றது ஆனால் அந்த அந்த ஒரு முந்தானையும் ஒன்றுமில்லை டைட்டாக வர்றது ஹராம் சுத்தம் ஆண்களுக்கு டைட்டாக உடுத்தாலே மக்குரு வருது பெண்களுக்கு சுத்த ஹரா அதாவது நரகவாதிரி அடையாளம் நம் எதுகுள்ள ஜென்னத்தை சொர்க்கத்து நுழைய மாட்டாலும் வஜம் எது வல்லம் எஜித்தினா ரீஹஹா சொர்க்கத்தில் வாசவும் கிடைக்காது யாருக்கு அறஹஹொரையாக நிர்வாணம் ஆடை அணித்து உள்ளாடே விளங்கக்கூடிய அளவில் டைட்டாக கொடுக்குறவங்களுக்கு அதிசு ஃபுல்லாக புகாரி முஸ்லீமில் வருது இந்த அந்த பாப்பிஸ் நான் சீரிஸ் தான் சொல்கிறேன் மக்கள் தின்ன இல்லாமல் பஞ்சத்தில் வைக்கிறவங்களுக்கு சங்கிர் இல்லாத சார் ஏதோ நடந்தால் பிற சொந்த சல்லியில் செய்கிறாலும் என்ன அல்லாவுக்கு கணக்கு காட்டணும் நீங்க முஸ்லீம் காங்கிரஸ் சொன்னீங்க முஸ்லீம் அடையாளமே அவன்கிட்ட இல்லையே அல்லாவை பயந்துக்கோங்க அல்லா எல்லாரும் எல்லா முஸ்லீம்